हाय हेलो वनकम एंड वेलकम बैक इनके नाम टेन स्टैंडर्ड इंग्लिश यूनिट टू सप्लीमेंट्री ज़िगज़ैग रिटन बाय आशा नेहमिया ज़िगज़ैग अब वलेंजी वलेंजी पोग कुड़िया वरु शेप अदा नम ज़िगज़ैग नु सोल्लुवोम वांग वीडियो कुले पोगलाम द फैमिली दट शेल्टर्स अ न्यू पेट इज टोटली टेकन अप बाय द कमोशंस इट क्रिएट्स अट होम Read on the story to find out there is a turn of events when they get to know the reality. Or family vandu pudusa avanga veettukku or pet chella prani nu solluvom adu vandu avanga veettukku valakkaradhukaga eduthittu varanga adu vandadhukku appra andha veetla enna enna maadhiriyana commotions andha pet kuda avanga eppadi ella poraadranga abindrada indha lesson la paaka porom andha பெட்ட பத்தி அவங்க ஃபைனலா தெரிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் இந்த லெசன்ல பார்க்க போறோம். டாக்டர் அசோக் டி கிருஷ்ணாஸ் கிளினிக் யூஷுவலி சவுண்டட் மோர் லைக் அன் ஏன்ஷியன் சைனீஸ் டார்ச்சர் சாம்பர் தென் எ சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக். டாக்டர் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட கிளினிக் அவரோட ஹாஸ்பிட்டலோட நேம் என்ன அப்படின்னா டாக்டர் அசோக் டி கிருஷ்ணா கிளினிக். அந்த ஹாஸ்பிட்டல் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர சவுண்டாக இருக்கும். சைனாவில் இருக்கக்கூடிய இந்த டார்ச்சர் சாம்பர் மாதிரி அந்த அறை மாதிரி எப்போவுமே இவரோட கிளினிக் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர சவுண்டோடு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், குழந்தைங்களை பார்க்கக்கூடியவர். அதனால் அந்த கிளினிக் வந்து குழந்தைங்க அப்படின்னாலே எப்படி இருப்பாங்க, அழுதுட்டு சத்தம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எப்போவுமே சவுண்டாக தான் இருக்கும். திஸ் வாஸ் பிகாஸ் த டைனி சில்ட்ரன் who were his patients left out a variety of blood curdling yells and ear splitting sobs. ஏன் அவரோட ஹாஸ்பிட்டல் அவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னா அங்கே வரவங்க எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க, அவரோட பேஷண்ட் எல்லாமே ஸ்மால் சில்ட்ரனு. அந்த குழந்தைங்க அழுகிற சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வெரைட்டி வெரைட்டியாக கேட்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழுவாங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க வருவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழுவாங்க. அங்கே அழுகிற சவுண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளட் கர்ட்லிங், நம்மளோட காதிலிருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கும். இயர் ஸ்பில்டிங் சாப்ஸ், காதே கிழிஞ்சிடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் எப்போவுமே வந்து சவுண்டாக தான் இருக்கும். இட்ஸ் ஆல் பிகாஸ் மை பேஷண்ட்ஸ் வேர் மேக்கிங் ஸோ மச் நாய்ஸ் அண்ட் க்ரைங் ஸோ லவுட்லி ஹி அப்பாலஜிஸ் டு ஹிஸ் வைஃப் ஒன் ஈவினிங் தட் சோமு குட் நாட் ஹியர் மீ ப்ராப்பர்லி. ஏன் அவரோட ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்குது, நாய்ஸாக இருக்குது அப்படின்னா அங்கே குழந்தைங்க வந்து எப்போவுமே சவுண்டாக தான் இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க, நாய்ஸியாக தான் இருக்கும். ஒரு நாள் வந்து அவர் தன்னோட ஒய்ஃப் கிட்ட அப்பாலஜி கேட்குறார். அப்பாலஜி அப்படின்னா நிறைய மன்னிப்பு கேட்குறாரு. ஒரு நாள் ஈவினிங் வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்குறாரு. என்ன விஷயத்துக்காக அப்படின்னா அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு நேம் என்ன அப்படின்னா சோமு. கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு நேம் என்ன அப்படின்னா சோமு. அவன் வந்து சரியாக நான் சொன்னதை கேட்கலை, ப்ராப்பராக கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாரி கேட்குறார். ஹி ரேங் மீ இன் த கிளினிக் டு ஆஸ்க் வெதர் வி குட் கீப் ஜிக்ஸாக் வித் ஆஸ் வென் ஹி லீவ்ஸ் ஃபார் அலாஸ்கா. அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். எப்போ அப்படின்னா நான் கிளினிக்கில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டான், ஜிக்ஸாக்கை வந்து நான் உன்கிட்ட விட்டுட்டு போகிறேன், நான் வந்து எங்கே போகிறேன், அலாஸ்கா கண்ட்ரிக்கு வந்து போகிறேன், உன்னால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். அண்ட் நவ் சோமு திங்ஸ் ஐ செட் யாஸ் ஈவன் டோ ஐ கிளியர்லி செட் நோ. நான் வந்து நோன்னு தான் சொன்னேன், என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனால் என்னோடய ஹாஸ்பிட்டல் எப்பவுமே எப்படி இருக்கும், சவுண்டாக இருக்கும், நாய்ஸியாக இருக்கும். அந்த சவுண்டில் அவனுக்கு என்னென்ன விழுந்துருச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்துக்கிறேன், எஸ்ன்னு சொன்ன மாதிரி அவனோட காதில் விழுந்துச்சு. நான் தெளிவாக தான் சொன்னேன், நோன்னு தான் சொன்னேன், ஆனால் அவன் எஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஐ நோ யூ ஆர் பிஸி கெட்டிங் யுவர் பெயிண்டிங் ரெடி ஃபார் யுவர் எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் வீக். எனக்கு தெரியும் உனக்கு அடுத்த வாரம் எக்ஸிபிஷன் இருக்குது, அதில் வந்து நீ உன்னோட பெயிண்டிங்கை வந்து வைக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால் நீ பிஸியாக இருப்ப, உனக்கு வந்து ஜிக்ஸாக்கை பார்த்துக்கிற அளவுக்கு டைம் எல்லாம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் அதனால தான் நோன்னு சொன்னேன், ஆனால் அவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், நான் எஸ்ன்னு சொன்னேன் நினச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டுட்ருக்காரு.
Zigzag interrupted their 9-year-old daughter Maya. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணாவும் அவங்க ஒய்ஃபும். இவர் தான் வந்து சாரி கேட்டுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவங்களுக்கு இடையில இன்ட்ரப்டட் இடையில வந்து யார் வராங்க அப்படின்னா அவருடைய பொண்ணு, 9 இயர் ஆன ஓல்டு டாட்டர் மாயா. அவங்களோட டாட்டர் நேம் வந்து மாயா. அவங்க இடையில வந்து ஜிக்ஸாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ் இன் தட் அங்கிள் சோமோஸ் பிரைஸ்ட் ஜெயின் கிரீன் அண்ட் கோல்டு ஃபைட்டிங் பிட்டில் த ஒன் தட் ஸ்பிட்ஸ் டெட்லி பாய்சன் ஸ்ட்ரைட் இன் டு இட்ஸ் ஓப்பனன்ட் ஐ. இப்போ அவங்க பொண்ணு என்ன கேட்குறாங்க அப்படின்னா அங்கிள் வந்து நமக்கு கிஃப்டாக வந்து கொடுக்க போகிறாரா, ஒரு க்ரீன் அண்ட் கோல்டு கலரில் இருக்கக்கூடிய பீட்டில் வண்டுவாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வண்டு என்ன பண்ணும் அப்படின்னா டெட்லி பாய்சன், அதோடய பாய்ஸ் அதாவது ஸ்பிட் பண்ணும், அதனுடைய எச் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தெளிச்சுது, மற்றவங்க மேலே பட்டுது அப்படின்னால அவங்க இறந்துருவாங்க, ரொம்ப பாய்சனானது அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் மேலே அப்படின்னா ஆப்போனன்ட்ஸ் ஐஸ், தன்னுடைய எதிராளியோட ஐயில் வந்து அந்த பாய்சன் பட்டுடுச்சு அப்படின்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, இறந்துருவாங்க. அதுவா அந்த பீட்டிலா ஜிக்ஸாக்னா அதுவா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க. நோ நோ கரெக்டட் ஹர் ஓல்டு பிரதர் அரவிந்த் ஐஸ் ஷைனிங் இன் பியூர் டிலைட். உடனே வந்து அங்கே வந்து யார் வரா அப்படின்னா மாயாவோட பிரதரான அண்ணனான அரவிந்த் வந்து அங்கே வரான். அவனோட ஐஸ் எல்லாம் அப்படியே பயங்கர ஷைனிங்காக எப்படி இருக்குன்னா பயங்கர சந்தோஷத்தில் இருக்குது, டிலைட் ஹாப்பியில் இருக்குது. ஏன்னா புதுசாக அவங்க வீட்டுக்கு ஒன்று வரப்போதில்ல, அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. வந்து என்ன சொல்கிறான்னா இல்லை இல்லை அந்த பீட்டில் கிடையாது, த பீட்டில் இஸ் கால்டு ஸ்பிட் ஃபயர், அந்த பீட்டிலோட நேம் என்ன அப்படின்னா ஸ்பிட் ஃபயர், ஜிக்ஸாக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜிக்ஸாக் மஸ்ட் பி அங்கிள் சோமோஸ் பெட் ஸ்னேக் த ஆஃப்ரிக்கன் சைட் வைண்டர், யூ நோ த ஒன் தட் ஸ்லித்தர் ஜிக்ஸாக் ஆல் ஓவர் ஹிஸ் ஹவுஸ். அவன் வந்து சொல்கிறான் ஜிக்ஸாக் அப்படின்னா எதாவது தான் இருக்கணும், அங்கிளோட சோமோ அங்கிளோட பெட்டு ஒரு ஸ்னேக் ஒன்று வளர்க்குறாரு அதுவாக தான் இருக்கணும், அது ஆஃப்ரிக்கன் சைட் வைண்டர், ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார்ல அதுவாக தான் இருக்கணும், அதோட நேம் தான் வந்து ஜிக்ஸாக்காக இருக்கணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லித்தர் அப்படின்னா அப்படியே மெதுவாக நகர்ந்து நகர்ந்து போகிறது, ஊர்ந்து போகிறது, அதுதான் என்ன பண்ணும் அவங்க வீட்டில் வந்து அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகும், ஜிக்ஸாக் அப்படின்ற அந்த வளைஞ்சு போகக்கூடிய ஷேப்பு, அப்போது அதோட பேர் தான் வந்து ஜிக்ஸாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து சொல்கிறான். You are both quite mistaken, their father hastened to explain, seeing his wife horrified expression. அவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் சொல்கிறதுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் அதற்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஹாரிஃபைட் அப்படின்னா அவங்க ஏற்கனவே ரொம்ப அப்படியே திகில் அடைஞ்ச மாதிரி இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துட்டு அவங்க பசங்களை வந்து அதட்டுறாங்க, அம்மா ஏற்கனவே வேண்டான்னு நினைக்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி பயமுறுத்தி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறார். ஜிக்ஸாக் இஸ் மோஸ்ட் ஹார்ம்லெஸ் அன்யூஷுவல் அண்ட் லவ்வபிள் பேர்ட், அப்பேரண்ட்லி இட் வாஸ் பிரெட் பை அ ஜென்யூன் ஆப்ரிக்கன் விச் டாக்டர் ஹூ கிஃப்டட் இட் டு சோமு வென் ஹீ பீயிங் எ சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் லைக் மீ கியூர்ட் த விச் டாக்டர் சன் வைல் ஹீ வாஸ் turning the deepest jungle of equatorial Africa last month. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜிக்ஸாக் அப்படின்றது ஒரு ஹார்ம்லெஸ், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாத, வழக்கத்திற்கு மாறான ஒரு அன்பான அழகான பேர்டு, ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பேர்டு வந்து அவருக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா ஆப்ரிக்காவில் ஒரு விச் டாக்டர் அவர் வந்து சோமுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தது, சோமுவும் இவரை மாதிரியே கிருஷ்ணா மாதிரியே என்னவா இருக்காரு அப்படின்னா ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்டாக தான் இருக்காரு. எதுக்காக அந்த டாக்டர் வந்து இவருக்கு கிஃப்டாக கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு முறை இவர் வந்து ஆப்ரிக்காவுக்கு வந்து எங்கே போயிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி அவர் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போவார், அந்த மாதிரி போகும்போது ஆப்ரிக்காவோட அந்த டீப்பஸ்ட் ஜங்கிள் காட்டுக்கு போயிருக்கும் போது இவருடைய அந்த விச் டாக்டர் இருக்காருல, ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய விச் டாக்டர் இருக்காருல, அவருடைய சன்னுக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் போயிடும். அப்போ இவர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தானே சோமு, அவர் வந்து க்யூர் பண்ணதால் யார் வந்து கிஃப்டாக கொடுத்தது அப்படின்னா அந்த ஆப்ரிக்கன் விச் டாக்டர் வந்து அவருடைய அந்த பேர்டு
அந்த அழகான பறவையை வந்து சோமுக்கு வந்து கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அந்த பேர்டு தான் வந்து யாரு, ஜிக்ஸாக். சோமு சேஸ் த பேர்ட் இஸ் அன் அப்சல்யூட் ட்ரெஷர் அண்ட் ரியல் ஹெல்ப். சோமு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான், அந்த பேர்டு வந்து உண்மையாலுமே ஒரு ட்ரெஷர் தான், ஒரு பொக்கிஷம் தான், அது நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். இட்ஸ் ஹிஸ் ஃபேவரட் பெட், யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, அது வந்து சோமுவோட ரொம்ப பெட்டான ஒரு அனிமல், ரொம்ப ஃபேவரட்டான பிடித்தமான ஒரு பெட், அவன் வளர்க்குறதுலே ரொம்ப பிடித்தமானது, அதை போயிட்டு நமக்கு கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணா வந்து சொல்கிறார். Somo might be your best friend, but most of these so-called favorite positions that he has given us were absolute nuisance. உடனே அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, சோமு வேணா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ரொம்ப ஃபேவரட்டான பொசிஷன்ஸ், பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பரிசுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்குறாரு, அவர் கொடுக்குற எல்லாமே நியூசன்ஸாக தான் இருக்குது. நியூசன்ஸ் அப்படின்னா கேடு விளைவிக்கக்கூடியதாகவும் தொந்தரவு அளிக்கக்கூடியதாகவும் தான் இருக்குது. அவர் வந்து ஒன்றும் நல்ல பொருளாகவே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா கவுண்டர்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஆங்கிரிலி, அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப கோபமாக அவங்க வந்து சொல்கிறாங்க. அவர் சொன்னதுக்கு உடனே பதில் வந்து இவங்க சொல்கிறாங்க, ஏ டேலண்டட் ஆர்டிஸ்ட் ஷி அப்ளைட் ஏ டேப் ஆஃப் எல்லோ ஆச்சோர் பெயிண்ட் ஆன் டு ஹர் பெயிண்டிங் டைட்டில்டு சன்செட் அட் மெரினா Passed for a moment to survey the effect and then continued. Remember, the rare insect-eating plant he brought back from the wettest corner of the Amazonian rainforest. அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு ஆர்டிஸ்ட், ட்ராயிங் பண்ணக்கூடியவங்க, பெயிண்டிங் வரையக்கூடியவங்க. அவங்க வந்து இப்போ கையில் வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரெஷ் வச்சுருக்காங்க, ஒரு எல்லோ கலர் மாதிரி அவங்க வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட டைட்டில் என்ன டைட்டில் அப்படின்னா சன்செட் அட் மெரினா, மெரினாவில் சன்செட் ஆகிற மாதிரி, சூரியன் மறைகிற மாதிரியான ஒரு காட்சியை தான் அவங்களுக்கு வந்து டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அந்த மாதிரி எல்லோ கலரில் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி எல்லோ ஆர்ச்சர் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அந்த பெயிண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு அவங்க வந்து இப்போ சொன்னாங்கல்ல அவர் கொடுக்கறது எல்லாமே கேடு விளைவிக்கக்கூடியதுன்னு, அதனுடைய எஃபெக்ட் அதை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சர்வே பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. எல்லாருடைய ரியாக்ஷன்ஸையும் பார்த்துட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு முறை அவர் வந்து என்ன பண்ணார், இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்டு, பூச்சிகளை உண்ணக்கூடிய தாவரம்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நமக்கு கொடுத்தாரு, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார், அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட், அமேசான் மழைக்காடுகள்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. ஹீ இன்சிஸ்டட் தட் வி கீப் பிகாஸ் இட் வுட் ஈட் த மஸ்கிட்டோஸ் ஆல் த ஹவுஸ் அண்ட் Now, the wretched plant requires a room heater to keep it alive in Chennai. அவர் வந்து கொடுத்தது எல்லாம் அந்த அந்த ஒரு இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட் கொடுத்தாருல, அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மஸ்கிட்டோஸ் எல்லாம் சாப்பிடுன்றதுக்காக தான் நம்ம வீட்டில் வச்சோம். ஆனால் அது உயிரோடு இருக்கிறதுக்கு இன்றைக்கி நாம் என்ன வைக்க வேண்டியதாக இருக்குது, ரூம் ஹீட்டர் வச்சுருக்கோம், அது உயிரோடு வாழறதுக்கு, இந்த சென்னையோட ஹீட்டில் வாழறதுக்கு சென்னையில் அந்த கிளைமேட் வந்து அதுக்கு செட் ஆகலை. அதனால் அவங்க வந்து அது உயிரோடு இருக்கிறதுக்காக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ரூம் ஹீட்டர் வச்சுருக்காங்க. அதனால் அவர் கொடுக்குற எதுவுமே வந்து நல்லதில்லை, எல்லாமே கேடு விளைவிக்கக்கூடியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா ப்ரொட்டஸ்டர்ட் அரவிந்த், தட்ஸ் நாட் ரியலி ட்ரூ, அங்கிள் சோமோஸ் கிவன் ஆஸ் சம் ரியலி ஃபேபுலஸ் கிஃப்ட்ஸ். உடனே வந்து அரவிந்த்ஸ் வந்து அவங்க அம்மா சொல்கிறதை எதிர்க்கிறான், ப்ரொட்டஸ்டர்ட் அப்படின்னு எதிர்க்கிறான், இல்லைம்மா அங்கிள் வந்து நிறைய நல்ல கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காரு, நீங்கள் சொல்கிறது உண்மை கிடையாது, நிறைய ஃபேபுலஸ் அழகான கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, அரவிந்த் வந்து சொல்கிறான்.